எல்லோருக்கும் நமஸ்காரம். இப்ப ஆனி மாச அமாவாசைக்கு அப்புறம் வர அந்த 9 நாளும் ஆஷாட நவராத்திரி அப்படின்னு கொண்டாடுவா. அத வராகி நவராத்திரின்னு சொல்லுவா. ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறதுல வந்து வாராகிக்கு முக்கியத்துவம் கொடுத்த எல்லா விதமான தீய சக்திகளையும் போக்கக்கூடியவள். வாராகி என்றால் வரம் என்று பொருள். 4 வேதத்தில் 4வது வேதமான அதர்வ வேதத்தின் தலைவியா இருக்கா. லலிதா பரமேஸ்வரி பாண்டாசுர வதத்துக்காக உற்பனம் ஆனவள் அம்பாளுடைய. அவள் வந்து சேனை படைத்தலைவி. அந்த ரத கஜ துருகபதாதின்னு சொல்றா இல்லையா, அந்த 4 வகை படைக்கும் சேனை தளபதியா அம்பாள் இருக்கா. அந்த வராகி தேவியோ தன்னை அண்டியவர்கள் எல்லாருக்கும் அனைத்து விதமான பாவ பீடைகளெல்லாம் மாயா மலங்களையெல்லாம் களைஞ்சு அவர்களை தூய்மைப்படுத்துகிறாள். அது தவிரவும் பயம் பந்தம் துன்பம் இவற்றிலிருந்து மீட்டு அவளுக்கு முக்திக்கு ஹேதுவான அனைத்து அழுக்குகளையும் நீக்கி சித்த சுத்தி பண்ணி விடுகிறாள். தன்னுடைய தன்னை நம்பி வந்தவர்களை எப்பொழுதும் காப்பாற்றுகிறாள். அந்த உலகம் ஒய்வதற்காகவே ஏற்பட்ட சப்த மாதர்களின் தலைவி வாராகி தேவி. அந்த வாராகி தேவிய தண்டனாதான்னு சொல்லுவா. சைனி தலைவியா இருக்கிறதுனால வராகி தேவியோட உற்பத்தம் வந்து மனித உடலும் மிருக தலையும் கொண்டவர்களுக்கெல்லாம் அதர்வ வேத தெய்வங்கள்னு சொல்லுவா. அவளுக்கு 100 மடங்கு சக்தி இருக்கும். அவளால எந்த விதமான எதிரிகள் வந்தாலும் அவளை தூசியா சண்டை போட்டு பறக்க விட்டுடுவோம். எல்லா சக்தியும் மிக்கவள். அடியார்களை காப்பாற்றுபவள். சோ அந்த மாதிரி அந்த வாராகி தேவிய வச்சுண்டுதான் இந்த ஆஷாட நவராத்திரின்னு 9 நாளும் அவளை பூஜிக்கிறவாளுக்கும் நினைக்கிறவாளுக்கும் துதிக்கிறவாளுக்கும் அனைத்து வித துன்பத்தையும் போக்கி அவளுக்கு சித்த சுத்தியும் பண்ணி எல்லா விதமான தைரியத்தையும் இன்பமான வாழ்க்கையும் கிடைக்கிறதுக்கு அருள் புரியறா. அதே தவிர இந்த வாராகி தேவி வந்து இந்த பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் தபோலோகம் இந்த 7 லோகத்துக்கும் காவல் படைத்தலைவியாகவும் அவள் இருக்கா. அந்த வாராகி தேவி வந்து மனித உடலும் மிருகத்தல்னா அந்த பன்றி முகமா இருக்கா. வாராகினா வராகம், வராகம்னா பன்றி, காட்டுப்பன்றி. அந்த காட்டுப்பன்றி முகத்துல ஏன் அந்த அம்பாள் அதை எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா, எல்லாரும் கோபம் வந்தா கூட பன்றி எல்லாம் திட்டுவா இல்லையா. மானம் இல்லாத ஒரு மிருகம் மாதிரிதான் எல்லாரும் அதை சொல்லுவா. நம்ம தன்மானம் தன்மதிப்பு தற்பெருமை இதையெல்லாம் தன்னை பத்தியே பாராட்டி கொண்டிருக்கிறவளுக்கு வந்து இந்த சிறு அவமதிப்பு கூட தாங்கிக்க முடியாது. தோண்டு போயிடுவா. புகழ்ச்சிக்கு மகிழ்றதும் இகழ்ச்சிக்கு அஞ்சி போகிறதும் ஞானத்துக்கு புறம்பானது என்பதை சுட்டி காட்டுறதுக்காகவே இந்த பன்றிமுகமா அம்பாள் இருக்கா. மகாவிஷ்ணு வந்து ஹிரண்யாக்ஷன் வந்து பூமியை கடல்ல கொண்டு போனோன்னு வராக அவதாரம் எடுத்து பூமாதேவிய தன்னுடைய கோரை பற்கள்ல தூக்கி எடுத்துன்னு வந்தபோது அந்த வாராகி தேவியே அவருக்கு அனைத்து சக்தி அம்சமாகவும் இருந்து அவருக்கு சமமான அவர் மாதிரி அதி பராக்கிரம சக்தி உடையவள் இந்த வாராகி தேவி. யக்ஞ வராகி அப்படின்னு சொல்லுவா. அம்பாளுக்கு வந்து கலப்பையும் அந்த முக்கியமா வச்சுருக்கா. கலப்பையும் உலக்கையும் அபய வரத ஹஸ்தமும் வச்சுட்டு நமக்கு எல்லா பயத்தையும் போக்கி தன்னை அண்டுபவர்களை எல்லாம் காப்பாற்றுகிறாள். அதனால நம்ம பூமிக்கு அடியில என்னென்ன அழுக்கெல்லாம் இருந்தாலும் நோண்டி எடுத்து அந்த மிருதுவா அந்த சாஃப்டா சாயல்லாம் ஆக்கி நன்னா விளையறதுக்கான அந்த விளைநிலமா ஆக்கிடுறோம் அந்த பூமியை. அதே மாதிரி அந்த பண்டாசுர வதத்துக்கு லலிதா பரமேஸ்வரி இந்த அம்பாளை உற்பத்தி பண்ணும் பொழுது அந்த அனைத்து சக்தி படைகள் அனைத்துக்கும் தலைவியா இருந்து சேனாதிபதியா தண்டநாதாவா இருக்கா. அது அதே மாதிரி மனுஷ கோடிகள் எல்லாரிடத்திலையும் நமக்கு வெளியில தெரியறது ஸ்தூல சரீரம். நமக்குள்ள மன் புத்தி சித் அகங்கார்னு நம்ம சூக்ஷ்ம சரீரத்துக்கு சதுரங்க சேனை. இதுவும் ஒரு சேனை தான். இந்த சதுரங்க சேனைக்கும் ஈஸ்வரியா இருக்கா. அந்த வாராகி தேவிய பூஜிக்கிறவா எல்லாருக்கும் நம்மளுடைய அந்த கரணத்தை சுத்தம் பண்ணிடுறா. அனைத்து சித்தமலத்தையும் போக்குறா. முக்திக்கு ஹேதுவா இருக்கிற சரீரமும் மனசையும் அம்பாள் நமக்கு அனுகிரகம் பண்றா. வெற்றி தெய்வமாவும் இந்த அம்பாள் இருக்கா. அந்த அம்பாளை ஆஷாட நவராத்திரியும் போது அந்த 9 நாளும்
நினைக்கிறதும் பூஜிக்கிறதும் ரொம்ப விசேஷம். அந்த அம்பாள் வராகி அந்த படைத்தலைவியாக இருந்தாலும் அவளுக்கு பரிவார தேவதைகள்லாம் 60 கோடி வாராகி கன்னிகைகள்லாம் அவளுக்கு வந்து சேவகம் பண்ணுறதுக்கு அனைத்து வீரியத்தோடும் கூடிவாளாக இருக்கா. நம்ம எல்லா வித நன்மையும் சந்தோஷத்தையும் அடைக்கிறதுக்கு இந்த ஆஷாட நவராத்திரியில் வராகி தேவியை நம்ம பூஜிக்கலாம். இன்னைக்கு அந்த பாகராகியை பூஜை பண்ணுங்கன்னா அதுக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணுற மாதிரி 2 வகையான மந்திரம் சொல்கிறேன். இதை யாருக்கு எது முடியுமோ நீங்கள் அதை பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த வாராகி காயத்ரி அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓம் ஷியாமளாயை வித்மஹே ஹலஹஸ்தாயை தீமஹே தன்னோ வாராகி பிரச்சோதயாத். இது வாராகி காயத்ரி. இதை வந்து இந்த நவராத்திரி டைமில் தினமும் 108 தடவை சாயங்காலம் 6 மணிக்கு சொன்னால் ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படி முடியலைன்னாலும் எவ்வளோ டைம் இருக்கோ எவ்வளோ முடியுமோ அட்லீஸ்ட் 9 டைம்ஸ் ஆகுது அந்த 9 டேஸும் சொன்னாக்க அம்பாளோட அருள் கடாட்சம் நமக்கு கிடச்சி அந்த நமக்கு என்னென்ன தேவையோ அதை பார்த்து முடிச்சு கொடுப்போம். அடுத்தது வந்து ஸ்ரீ மகா வாராகி மகா மந்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை சொல்கிறேன். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஐம் க்ளௌம் ஐம் நமோ பகவதே வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வராகமுகி வராகமுகி அந்தே அந்தினி நமஹ ருந்தே ருந்தினி நமஹ ஜம்பே ஜம்பினி நமஹ மோகே மோகினி நமஹ ஸ்தம்பே ஸ்தம்பினி நமஹ சர்வதுஷ்ட பிரதுஷ்டானாம் சர்வேஷாம் சர்வ வாக் சித்த சக்ஷுர் முககதி ஜிஹ்வா ஸ்தம்பனம் குரு குரு சீக்கிரம் வஷ்யம் ஐம் க்ளௌம் ஐம் டஹ 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 ஹூம் அஸ்த்ராய ஃபட். இந்த வாராகி மகா வாராகி மந்திரத்தை சொல்லி ஆன்மீக பலன் அன்னையின் அருளால் நம்ம எல்லாரும் பெறுவோமாக. இதை இந்த 2 ஸ்லோகமும் சின்ன ஒரு உண்ணும் இல்லைன்னா கூட வீட்டில் ஒரு விளக்கேற்றிட்டு அதுக்கு முன்னால் ஓம் வாராகியை நமகன்னு எழுதிட்டு மலர்களால் பூஜிக்கலாம். செவ்வரளியும் அம்பாளுக்கு விசேஷம், அதை வந்து பூஜிக்கலாம். அம்பாளுக்கு பிடித்தமான அமுதுலாம் அந்த பூமிக்கு அடியில் இருக்கிற வஸ்துக்கள் தான் அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்ச வஸ்துக்கள். சக்கரவள்ளி கிழங்கு, எருமை தயிர், பயிர் வகைகள், மாதுளை, அன்னாசி, செங்கரும்பு, ஆமவடை, தாயமாக பூண்டும் வெங்காயமும் சேர்ந்த பலகாரம், வெள்ளரிக்காய், முறுக்கு நைவேத்தியம் விநியோகத்துக்கெல்லாம் ரொம்ப சிறந்ததுன்னு சொல்கிறான். இது எல்லாம் அம்பா வாராகின்ற நாமமே இந்த கலியுகத்தில் நம்ம கரை சேர்க்கிறதுக்கு ரொம்ப உதவி பண்ணும். சிங்கத்தின் மேலேறி உலகமெல்லாம் 5 நடுங்க அதர்மங்கள் ஒடுங்க ஓட சத்துருக்குள் குடலை பிடுங்கி வீச விடுகிறாள் வாராகி தேவி. மலை போல் வரும் கஷ்டத்தை பனி போல் அகற்றி நம் வாழ்க்கையை இனிதாக்கி அருள் தருவாள் வாராகி. இந்த வாராகி நவராத்திரியில எல்லாரும் இந்த மந்திரத்தை எது முடியுமோ சொல்லிண்டு அனைத்து அருளையும் பெறுவோமாக. தேங்க்யூ ஆல்.